அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யா ஹஜீசு, யா ஹஜீசு, யா ஹஜீசு, யாவையும் மிகைத்தவனே. இதனால என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்குது? இது சுபுஹ் தொழுகை முடிந்த கையோடையே ஒரு 100 தடவை நம்ம வீட்டில் ஓதிட்டு வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற வறுமையெல்லாம் நம்மளை விட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ மழை பெய்யாத ஊர்களில் பார்த்தீங்கன்னா 3 மணி சுமாரில் ஊர்ல எல்லாருமே ஒன்று கூடி நின்று 2000 தடவை ஒரே நீயத்தோட இந்த திக்கரை ஓதினா அல்லாஹு தாலா மலையை வந்து புளிய வைப்பாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு 40 நாட்களுக்கு தினமும் 40 தடவை இதை ஓதி வரும்போது அல்லாஹுவினுடைய உதவி, கண்ணியம், இதையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சு பிறரிடம் தேவையற்ற தன்மையை அது உண்டாக்கும். அதாவது அல்லாஹுவை தவிர வேற யாரிடமும் கையேந்தாதவாறு அல்லாஹு நம்மளை ஆக்கி வைப்பானாக என்பதுதான் இதனுடைய பொருள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ஜஃபாரு, யா ஜஃபாரு, யா ஜஃபாரு, இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா சமநிலை யாக்குவோனே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை அழைக்கிறோம். இதனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் ஓதலாம். அப்படி நம்மளை ஓதுவதன் மூலயமா இதனால் என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயவர்களால் உண்டாகும் துன்பத்திலிருந்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு விடுதலை செய்வானாக, ஆமீன். அது மட்டும் இல்லைங்க, இதை நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக இதை நம்ம ஓதி வந்தால் அநியாயக்காரர்கள், அதாவது வழிப்பறை கொள்ளையர்கள், இவர்களிடமிருந்து அவர்களின் தீங்கை விட்டு அல்லாஹு தாலா நம்மளுக்கு பாதுகாவல் தருவானா. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தாலா இந்த யா ஜஃபாரு என்ற அவனுடைய திருநாமத்திற்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் கொடுத்துருக்கான்னு பார்க்குங்க. இன்ஷா அல்லா அதை ஓதுவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில். முத்தகப்பிரு, யா முத்தகப்பிரு, யா முத்தகப்பிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாவே திக்கிரு செய்யலாம் அவனுடைய திருநாமத்தை. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, பொறுமை உள்ளவனே, பொறுமை உள்ளவனே, பொறுமை உள்ளவனே அப்படின்னு தாங்க இதுக்குண்டான மீனிங். இது இந்த திக்கரை நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் நம்மளுக்கு வந்து கெட்ட கனவு காண்றதுனால நைட்டில் பார்த்தீங்கன்னா 5 திடுக்கிட்டு நம்ம எந்திரிச்சு உக்காருவோம். அப்படியெல்லாம் கெட்ட கனவு காணாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து 21 தடவை ஓதி நம்ம நெஞ்சில் நம்ம ஊதிட்டு நம்ம தூங்கும்போது நம்மளுக்கு கெட்ட கனவெல்லாம் வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனைவி தனக்கு ஒரு ஆண் மகன் வேணும் என்று நியத்து வைத்து கொண்டு இருக்கையில் அமர்ந்து 10 தடவை இது ஓதி நியத் வைத்து வீடு கூடினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஆண் மகனை தருவானாம். இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த இந்த திக்கிரை ஓதுவோமாக, ஆமீன். யா காலிகு, யா காலிகு, யா காலிகு அப்படின்னு நம்ம அல்லாவை கூப்பிடுறோங்க. இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, சிருஷ்டி உடையோனே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குண்டான மீனிங்க. இதை வந்து ஒரு 100 தடவை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஓதி வரணும். இப்படி 100 தடவை ஓதி நம்ம ஒரு விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டு இருக்கும்போது அதில் அல்லாஹு தாலா இந்த ஓதி நம்ம திக்கரை ஓதும்போது அல்லாஹு தாலா அந்த விளையாட்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெற்றியை தரான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆபத்தான சூழ்நிலை நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த திக்கரை நம்ம ஓதும்போது அல்லாஹு தாலா அதில் இருந்தும் நம்மளுக்கு பாதுகாவல் தரான். அது மட்டும் இல்லாமல் நடுராத்திரியில் நம்ம ஏதாவது ஒரு தூக்கத்தில் கண் விழிச்சிட்டோம் அப்படின்னா, இது 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு அது மேலே அதிகமாக இருந்தாலும் சரி, இதை ஓதும்போது நம்மளுடைய உள்ளமும் முகமும் பிரகாசம் அடைய அல்லாஹு தாலா கிருபை செய்கிறான். தினமும் இதை ஓதுவோமாக. யா பாரி ஊ, யா பாரி ஊ, யா பாரி ஊ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அல்லாஹுடைய திருநாமத்தை நம் திக்ர் செய்யலாம். இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, ஆத்மாவை அமைப்போனே, ஆத்மாவை அமைப்போனே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குண்டான மீனிங்க. இதை ஓதுறனால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இரவு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவிலும் 101 தடவை இதை ஓதி வரணுங்க. அப்படி ஓதுவதால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுடைய குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க. அவர்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கும். இதை தொடர்ந்து 7 நாட்களுக்கு 100 தடவை ஓதி வந்தால் ஆபத்துகள் எல்லாம், அதாவது நம்மளை ஏதாவது நோக்கி ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதை அல்லாஹு தாலா நீக்கி வச்சிடறான். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு அல்லாஹு தாலா கண்ணியமும் கொடுத்து செல்வத்தையும் கொடுக்கறானா. ஓதுவோமாக, ஆமீன்.